அதுக்கு பேக் டு எஃப்எஃப் தமிழ். இந்த வீடியோ எதுக்காக நான் போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான், ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்க மாட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு ரெடீம் கோடு வந்திருக்கு. அந்த ரெடீம் கோடு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டார் ஸ்கின்னு நேபாளில் வந்து மேட்ச் நடந்துகிட்ருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரீ ஃபயரு, அதுக்காக அதை ரீச் பண்ண அந்த அச்சீவ்மெண்ட்டுக்காக அவங்க கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், நீங்களும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வெப்பன் ராயல் வவுச்சர் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் இது பண்ணுறேன், ஓகேவா? அது எதில் போகணுன்னா, நீங்கள் வெப்பன் ராயல் வந்து சில பேருக்கு இது தெரியாது, தெரிஞ்சுக்கோங்க. நியூஸில் போயிட்டு எஃப்எஃப் மாஸ்டர் ஷோ கேஸ் இது கிடையாது, ஓகே, ஆ இதான் மாஸ்டர் ஷோ கேஸ். இது உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், டிசைன் மெம்ஸுன்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு இதை பாருங்கள், இதில் எல்லாத்தையும் நேம் கொடுக்கணும். இப்போ க்ரியேட் யுவர் டெக்ஸ்ட்டுன்னு இருக்கா, அப்போ க்ரியேட் யுவர் டெக்ஸ்ட்டுன்றது நான் என்ன பண்ணுறேன், இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன ஞாபகம் வருதோ நான் அதை கொடுக்குறேன். ஒரே நிமிஷம், இதை பார்த்தோன்னே ஓகே, மாஸ் ஃபைட்டுன்னு, சரி மாஸ்ன்னு போடுவோம், சும்மா மாஸ், ஓகேங்களா, ஷேர், அவ்வளோதான். திருப்பி இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது போங்க. இது மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட் மாதிரி தராங்க, சரிங்களா? அதை பாருங்கள், கெட் வென் யூ ஷேர் ஃபார் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட் டைம் பண்ண சொல்ல தான் இது கிடைக்கும், ஏன்னா ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன். கிளைம் பண்ணோன்னே தான் நான் வவுச்சரை கிளைம் பண்ணிட்டேன். இங்கேயும் நம்மளுக்கு வவுச்சர் வரும். இந்த இது நீங்கள் முடிச்சிங்கனாலும் டோட்டலாக இங்கே பாருங்கள், 1, 2, 3, 4, 5, வெறும் 5 தான் நினைக்கிறேன், ஆமாம் வெறும் 5 தான் இருக்குது. இதுக்கெலாம் ஒரு நேம் மாதிரி எதாவது கொடுங்க. இங்கே பாருங்கள், நான் பெட் ஃபுட்டு அப்படின்னு கொடுத்தேன். இது வந்து மாஸ் ஃபைட்டு அப்படின்னு கொடுத்தேன். இதில் வந்து ஃபைட்டிங் ஸ்டார் அது மாதிரிலாம் கொடுத்தேன், டிஃப்ரெண்ட் நேம். நீங்கள் அது மாதிரி கொடுங்க, கொடுத்து ஜஸ்ட் ஷேர்ன்னு கொடுத்துட்டு போங்க. கடைசியாக அதை முடித்தவொன்னே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்பன் ராயல் வவுச்சர் கொடுப்பாங்க, அதை எடுத்துக்கோங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த ரிடீம் கோடு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை கிளைம் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. எஃப்எஃப் ரிவார்ட்ஸ்ன்னு சொல்லி கூகுளில் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வரும், ஓகேங்களா? எஃப்எஃப் ரிவார்ட்ஸு அப்படின்னு நீங்கள் அது உள்ளே போய்ட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க, மறந்துடாதீங்க, ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணிவிடுங்க, மறந்துடாதீங்க. ரிடீம் கோடு இதில் இருக்குது, ஃப்ரீ ரிடீம் கோடு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே நான் சொல்லிட்டேன், மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகே? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ லவ் யூ ஆல், பை பை, சி யூ.